ஐபிஎல் தொடரோட டுவெண்டி ஆஃப் ஆவது லீக் ஆட்டம் நேத்திக்கு துபாயில் நடைபெற்றது இதுல சிஎஸ்கே மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிகள் பல பரீட்சை நடத்தினாங்க டாஸ் வென்ற ஆர் சிபி பேட்டிங் செலக்ட் பண்ணாங்க துபாய் ஆட்களம் கொஞ்சம் ட்ரிக் அப்படிங்கறதுனால கவனமா விளையாடணும் அப்படிங்கிற ஒரே தான் ரெண்டு அணிகளுமே களமிறங்கினாங்க இறங்கினாங்க முதல்ல பந்து வீசினா சிக்ஸ்டி ரன்ஸ்குள்ள கட்டுப்படுத்தினா மட்டும்தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற நோக்கத்தோட சென்னை சூப்பர் கிங்ஸ் முதல்ல பவுலிங் பண்ணாங்க முதல் ஓவர தீபக் தன்னோட அபார இன்ஸ்விங் பந்தால ஏரோன் பிரிஞ்சை திணறடிச்சார் அவருக்கு சப்போட்டா சாம் கரன் அற்புதமா பவுலிங் பண்ணாரு இதனால ஆர்சிபி தொடக்க ஜோடி ரன் அடிக்க முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க மூணு ஓவர சாகர் வீஸ்னார் இந்த ஓவரோட அஞ்சாவது பந்துல ரெண்டு ரன் எடுத்த நிலையில ஸ்டம்ப் பறி கொடுத்தாரு நம்ம ஏரோன் பிரிஞ்ச் ரெண்டு பேரும் சூப்பரா பந்து வீச ஆர்சிபி பவர் பிளேல தேர்ட்டி சிக்ஸ் ரன்ஸ் மட்டும் தான் எடுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் ஷர்துல் தாகூர் இவங்க கூட இணைஞ்சு

விளையாடினாலும் அவரால விரிவாக ரன் அடிக்க முடியலங்க தேர்ட்டி பால்ஸ்ல தேர்ட்டி சிக்ஸ் ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தாரு சென்னையோட அபார பந்து வீச்சு காரணமா ஆர்சிபி சிக்ஸ்டீன் ஓவர்ஸ்ல ஒன் ஜீரோ த்ரீ ரன்கள் மட்டும்தான் எடுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் விராட் கோலி தன்னோட சுய சுயரூபத்தை வெளிக்காட்ட ஆரம்பிச்சாரு ஷார்துல் தாகூர் வீஸ்னா செவென்டீன்தாவது ஓவர்ல சிக்ஸ்டீன் ரன்கள் அடிச்சது ஆர்சிபி அடுத்த ஓவர் சாம் கரண் பால் பண்ணார் இந்த ஓவர் தான் சென்னை அணிக்கிட்ட இருந்து அப்படியே ஆர்சிபி அணிகிட்ட போட்டி கைமாறி மாறிடுச்சு இதனால ஒன் சிக்ஸ்டி நைன் ரன்ஸ் குவிச்சாங்க டெத் ஓவரான கடைசி நான்கு ஓவர்ல மட்டும் ஆர் சிபி சிக்ஸ்டி சிக்ஸ் ரன்கள் திரட்டி விட்டுச்சு இதுவே சென்னை அணியோட தோல்விக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ரீசன் ஆகும் அமைஞ்சிருந்தது முதல் தேர்ட்டி பால்ஸ்ல தேர்ட்டி ஃபோர் ரன்கள் அடிச்ச விராட் கோலி அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டு பந்துல ஐம்பத்தி ஆறு ரன் நைன்டி ரன் விளாசி சென்னை அணியோட பந்து வீச்சாளர்களோட நம்பிக்கையை கம்ப்ளீட்டா சதிச்சிட்டாரு அதுக்கப்புறம் ஒன் செவன்டி ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படிங்கிற இலக்கோட சிஎஸ்கே அணியோட டியூப்ளசஸ் வாட்சர் இந்த ஜோடி தொடக்க வீரர்களாக களமிறங்கினாங்க இந்த ஜோடி சிறப்பாக விளையாடினா மட்டுமே சிஎஸ்கேக்கு வெற்றி அப்படிங்கிற நிலை உருவாகி இருந்ததுனால எல்லாரோட முகத்திலேயே ஒரு தௌசண்ட் வாட்ச்ஸ் பல்ப் எரிஞ்சதுன்னே சொல்லலாம் ஆனால் வாஷிங்டன் சுந்தர் வீஸ்ன நான்காவது ஓவரில் டியூப்ளசஸ் தன்னோட விக்கெட்டை பறி கொடுத்தாரு அவர் எட்டு ரன்களில் ஏமாற்றம் அடைஞ்சார் அது மட்டும் இல்லை ஆறாவது ஓவரை வாஷ் வாஷிங்டன் சுந்தர் வீச அந்த ஓவர்ல 16 ரன்ஸ் எடுத்த நிலையில வாட்சன் கிளீன் ボல் ஆகி விக்கெட்டை பறி கொடுத்துட்டாரு பவர் பிளே சுழற்பந்து வீச்சு ஸ்பெஷலிஸ்டான வாஷிங்டன் சுந்தர் சென்னை அணியோட தோல்வியை சொல்லலாம் பவர் பிளேல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியால ரெண்டு தான் அடிக்க முடிஞ்சது மூன்றாவது விக்கெட்டுக்கு அம்பத்தி ராயடு கூட அறிமுக வீரர் ஜெகதீசன் களமிறங்கினாங்க இவங்களால சிக்ஸ்டி போர் ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் கொடுக்க முடிஞ்சதே தவிர அணியை வெற்றியை நோக்கி கூட்டிட்டு போக முடியல ஜெகதீசன் தேர்ட்டி த்ரீ ரன்ஸ் எடுத்து ரன் அவுட் ஆனாரு அம்பத்தி ராய்டும் நாற்பது நாற்பத்தி ரெண்டு ரன்ல வெளியேறினாங்க தோனி இன்னைக்கு அடிப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்தா அவரும் பார்த்தோம்னா டென் ரன்ஸ்ல வெளியேற சிஎஸ்கே அணியால ஒன் தேர்ட்டி டூ ரன்ஸ் மட்டும்தான் அடிக்க முடிஞ்சிருது இதனால முப்பத்தி ஏழு ரன் வித்தியாசத்துல சிஎஸ்கே தன்னோட தோல்வியை ஒத்துக்கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்பட்டுருந்துச்சு டெத் ஓவரில் சிக்ஸ்டி சிக்ஸ் ரன்ஸ் ஓப்பனிங் சொதப்பல் மிடில் ஆர்டர் சொதப்பல்னு ஒட்டுமொத்த சொதப்பல் சென்னை அணிக்கு ஏமாற்றத்தை மட்டும்தான் கொடுத்தது